தொலைத்தொடர்பு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு உச்சவரம்பை 49%-லிருந்து 100%-ஆக உயர்த்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தொலைத்தொடர்பு துறையில் தற்போது நேரடியாக 49% வரை நேரடி அந்நிய முதலீடு பெற முடியும். 49%-க்கு மேல் எந்த முதலீடும் மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி செய்யப்பட வேண்டும். இந்த நிலையில் தொலைத்தொடர்பு துறையில் 100% வரை நேரடி வழியாக அனுமதி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சைனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் முதலீட்டாளர்களுக்கு 100% தானியங்கி வழி பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைனாவுடனான எல்லை மோதல்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பதிலடி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்கால ஏலங்களை பொறுத்தவரையில் அலைக்கற்றை உரிமைக்காலம் 20 வருடங்களுக்கு பதிலாக 30 வருடங்களாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.